ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான, ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் தேவையான விஷயங்கள் இந்த ஈடு மருந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வசிய மருந்து, ஆண் பெண் வசியம்னு சொல்லி. இப்போ அந்த வசிய மருந்து முறைகளில் நிறைய இருக்குது. அதில் இது ஒரு முறை. இந்த வசிய மருந்து முறை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆண் பெண் வசியம் உண்டாகும் மருந்து முறை, ஈடு மருந்து முறை. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணுடைய சொல்ல ஆண் கேட்கலை, ஆணுடைய சொல்ல பெண் கேட்கலைன்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் சாப்பிட்ட இலையில் இன்னொருத்தர் சாப்பிடுவாங்க சரிங்களா. கணவர் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிடுவாங்க. அவங்களுடைய எச்சில்னு சொல்லக்கூடிய உமிழ் நேர் இருக்கு இல்லைங்களா, அந்த உமிழ் நேர் வந்து அவங்களுடைய இலையில் சாப்பிட்றதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய எச்சி அதனுடைய உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஊறும்போது அடுத்தவங்களுடைய இருவருடைய இரத்தங்கள் ஊறும்போது அவங்க ரெண்டு பேர்த்துடைய எண்ணங்கள் ஒரே மாதிரியாக வரும்னு சொல்கிறதுனால தான் ஒருத்தருடைய சாப்பிட்ட இலையில இன்னொருத்தர் சாப்பிட சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் நடந்தது. இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த காலகட்டங்கள் வெவ்வேறு ஆகி போச்சு. அப்படிலாம் யாரும் இன்றைக்கி சாப்பிட்றதில்லை. அதனால் கணவன் மனைவி ஒருத்தருடைய எண்ணம் போல் இன்னொருத்தருடைய எண்ணம் இருக்கிறதில்ல. அப்படியேப்பட்ட கணவன் மனைவி எண்ணத்துக்கு எந்த மாதிரியான ஈடு மருந்து நம்ம கொடுத்தா சரியாக இருக்கும், ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்திர கோப்பை பூச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. சிவப்பு கலரில் மழை காலத்தில் அப்படியே வெல்வெட் துணி போல் அதை தொட்டிங்கன்னா, அந்த பூச்சி எடுத்து தொட்டிங்கன்னா வெல்வெட் துணி போல் இருக்கும், அப்படியே வலு 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 வலுண்டு சரிங்களா. அந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த இந்திர கோப்பை பூச்சி எடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரு ஊமத்தை இருக்கு இல்லையா, அது மாதிரி மருள் ஊமத்தை இருக்குது. மருள் ஊமத்தையோட விதை எடுத்து தாமரை விதை, கோவை விதை, இந்த மூணையும் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த மூணையும் எடுத்து நல்லா ஒன்றா போட்டு இடிக்கணும். அதை இடித்து பவுட்ரு பண்ணி குளிகையாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆண் பெண் விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இது அனுபவத்தில் உண்மை. இது ஒரு சில முறைகள் இருக்குது, இப்படி தான் கொடுக்குன்னு சொல்லி அந்த முறைகளை பற்றி இந்த பதிவில் நான் சொல்லலை. அந்த முறைகளை பற்றி ஏதாவது தேவைன்னா ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் சரிங்களா. இது மேக்ஸிமம் 90% ஆண் பெண் விஷயத்தை கொடுக்கும், கணவன் மனைவி சண்டை சச்சரவை தீர்க்கும் சரிங்களா. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் தான் ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.